வெல்கம் டு நிசா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பனானா கேக். எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஜாஸ்தி இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. வாங்க இந்த சிம்பிளான கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நல்ல பழுத்த ரெண்டு பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிக்கங்க. இந்த கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது நல்ல பழுத்த ரெண்டு வாழைப்பழம் மட்டும்தான். மோஸ்ட்லி வாழைப்பழம் நல்லா பழுத்துட்டாலே யாரும் சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரியான பழத்தை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி செய்ய முடியும். அதில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனானா கேக். பனானா நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பழத்தை ரொம்ப மேஷ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் கடந்தால் நமக்கு கேக் சாப்பிடும்போது இடையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மேஷ் பண்ண பனானாவில் 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நான் இதில் ப்ரௌன் சுகர் ஜாஸ்தியாகவும் ஒயிட் சுகர் கம்மியாகவும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக தேவைட்டா ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனோடனே அதில் 1 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், இதெல்லாத்தையும் சேர்த்து 1 விஸ்க் இல்லாட்டி ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா கலக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 கப் மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் சாக்கோ சிப்ஸ் இல்லை கட் பண்ண நட்ஸு உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம், இல்லை ப்ளைனாக கூட செய்யலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 தடவை நல்லா ஃபோல்ட் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேக் பண்ண டென் ரெடி பண்ணிக்கலாம். இதை லோஃப் டின் ரெட் டின்னு சொல்லுவாங்க. இந்த டின்னில் பட்டரோ இல்லை எண்ணெயோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேக் பண்ண பிறகு கேக் ஒட்டாமல் வரும். கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை சேர்த்து கேக்கை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. டின்னை 2 நடை நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தாலும் வெளியாகிடும். இதை செஞ்சிட்ருக்கும் போதே அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 50 to 55 மினிட்ஸ். நீங்கள் 50 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ண ஆரம்பிக்கலாம். கேக் கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியோ இல்லை ஸ்கியூவரோ வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு டின்னை விட்டு வெளியில் எடுத்து பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் இதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். இந்த கேக்கை கட் பண்ணும்போதே அதோட ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண கேக்கோட டேஸ்ட்டே தனி தான். வெளியில் நல்லா முருகலாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் மாய்ஸ்டான ஒரு கேக். நீங்களும் இந்த பனானா கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.